திஸ் மை ஃபர்ஸ்ட் தமிழ் மூவி. தமிழில் பேசணும்னுட்டு ஆசை, ஆனால் எதனா தப்பாகுமான்னுட்டு பயம். எதனா சின்ன வார்த்தை தப்பாக பேசுனா என்னை மன்னிச்சிடுங்க. ஃபர்ஸ்ட் இந்த படம் பண்ணும்போது நான் நம்ம ப்ரொடியூசர் சார் ராஜேஷ்குமார் அப்புறமா கமல் போகாக்கு ஃபர்ஸ்ட் மீட் பண்ணேன். இது 27 சப்ஜெக்ட், ஒரு 27 சப்ஜெக்ட்ஸ் செலக்ட் பண்ணாங்க. அதில் இதுதான் நம்ம ஃபைனல் சப்ஜெக்டை சூட் பண்ணது. எனக்கு ரொம்ப ஹாப்பியாக வருது. இந்த மாதிரி ஒரு பெரிய படம் எனக்கு சான்ஸ் கிடைச்சது. இந்த படத்தில் ஒரு ஹீரோயின் ஓரியன்ட் மூவி இது. ஆண்ட்ரியா மேடம் நடிச்சங்கோ ரொம்ப நல்லா பண்ணியிருக்கங்கோ. ஒரு ஹாலிவுட் ஸ்டைலில் அவர் ஆக்ட் பண்ணியிருக்காரு. அதே மாதிரி ஜேகே ஒரு கனடா ஸ்டார், அவரு கூட ஆக்சுவலாக தெரியும் அவருக்கு இது ஹீரோயின் ஓரியன்டு, பட் ஈவன் தென் அவர் கூட ரொம்ப நல்லா அழகாக பண்ணியிருக்காரு இந்த படத்தில். அதே மாதிரி லெஜண்ட் டைரக்டர் கே.எஸ். ரவிக்குமார் சார், அவரை பற்றி நான் எதுவும் பேசுறது வேணா, அவர் ரொம்ப நல்ல அழகாக இந்த படத்தில் ஆக்டிங் கூட பண்ணியிருக்காரு. அதே மாதிரி ஆலி சார் ரொம்ப அழகாக காமெடி பண்ணியிருக்காரு. அண்ட் ஆல்மோஸ்ட் ஆல் மை டெக்னீஷியன்ஸ் ஆஃப் மை மூவி, கேமராமேன் ஆகட்டும், மியூசிக் டைரக்டர் ஆகட்டும், எடிட்டர் ஆகட்டும், அண்ட் ஆல் டெக்னீஷியன்ஸ், ஈவன் மை கோ டைரக்டர் ஜோ, அவர் கூட ரொம்ப சப்போர்ட் பண்ணிட்டு வந்தார் எனக்கு. ஸோ விஜய் ஆண்டோனி சார் கூட இங்கே வந்திருக்காங்க, எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இன்னும் யார் பேர் எதுன்னு சொல்லுங்கன்னா என்ன மன்னிச்சிடுங்க. தேங்க்யூ, தேங்க்யூ வெரி மச். ஃபர்ஸ்ட் டெபியூட் மூவின் தமிழ் எனக்கு. கன்னடத்தில் 50 ஃபிலிம்ஸ் கம்ப்ளீட் பண்ணிட்டு இருக்கிற 50 ஃபிலிம்ஸ் ஆயிருக்குது. 50 ஃபிலிம்ஸில் 48 ஃபிலிம்ஸ் நம்ம தமிழ் மியூசிஷியன்ஸ் தான், ஆல் தமிழ் மியூசிஷியன்ஸ், பிகாஸ் ஆல் டெடிக்கேட்டட் மியூசிஷியன்ஸ் ஃப்ரம் தமிழ்நாடு. ரியலி ஹார்ட்லேருந்து சொல்கிறேன்னா ஆல்மோஸ்ட் ஆல் எல்லா மியூசிஷியன்ஸ் தமிழ்நாடே இருக்கிற எல்லா டாப் மியூசிஷியன்ஸ் என்கிட்ட ஒர்க் பண்ணி தான் இருக்கிறார் கன்னடத்தில். ஸோ 50 ஃபிலிம்ஸ் கம்ப்ளீட் ஆகிற அப்புறமா இந்த ஃபிலிம், இந்த பிக் பட்ஜெட் ஃபிலிம் எனக்கு ப்ரொடியூசர் ராஜேஷ்குமார் சார் அப்புறமா கமல் போரா சார் எனக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்துருக்கிறாரு தமிழ்நாட்டில். என்னன்னா தேங்க்ஸ் டு மை ராஜேஷ்குமார் சார் அண்ட் கமல் போரா சார், பிகாஸ் ஆல் மியூசிஷியன்ஸ் சொல்லித்தான் இருக்கிறார் தமிழ்நாடு இந்த நம்ம நீங்கள் வந்து தமிழ் ஃபிலிம் பண்ணோம், ஆனால் அந்த மியூசிஷியன்ஸ் ட்ரீம் ட்ரூ ஆச்சு. இப்போது உங்களுக்காக ரொம்ப ரொம்ப நன்றி சார். ராஜேஷ்குமார் சார், போரா சார், கமல் போரா சாருக்கு தேங்க்ஸ் சொல்கிறேன். அப்புறமா ஃபஸ்ட்டு டில் சத்யா, அவர் கனடா ஃபிலம் ஃபஸ்ட் ஃபிலம், உங்களுக்கு டைகர் பிரபாகர் தெரியுமா, வில்லன் கன்னடத்தில் தமிழ் எல்லாம் நடிச்சிருக்கிறாரு. அவர் சன் டைகர் வினோத் பிரபாகர் அண்ணா ஃபஸ்ட் மூவி அது டைரக்ட் பண்ணுறதுக்கு இது டில் சத்யா அவர்கள் டைரக்ஷன். அந்த மூவி தான் நானும் ஃபஸ்ட்டு மியூசிக் டைரக்ஷன் பண்ணிட்டேன். அப்புறமா அவரது கண்டினியூஸ் 3 ஃபிலிம்ஸ், அப்புறமா இது தமிழ்நாட்டில் ஃபஸ்ட் மூவி. தேங்க்ஸ் டு டில் சத்யா சார். அண்ட் அகெயின் இந்த மூவியில் பெரிய பெரிய ஆக்ட்ரஸ், பிக் பிக் டைரக்டர்ஸ் லைக் கே.எஸ். ரவிக்குமார் சார் ஆக்ட் பண்ணிட்டு இருக்கிறாரு. ரியலி இந்த ப்ரௌட் டு த மூவி இந்த மூவிக்கு. அப்புறமா மேடம் ஆண்ட்ரியா மேடம் ரொம்ப ஃபஸ்ட் டைம் ஐ திங்க் மேடம் யூ டிட் த ஆக்ஷன் யூ இன் திஸ் மூவி. நோ மேடம், ஃபஸ்ட் டைம் ஆக்ஷன் ஆஸ் எ காப், ஃபஸ்ட் டைம் நான் பார்த்தேன் மேடம் கொஞ்சம் எடிட்டிங்கில். So, extraordinary, superb action, really. All Tamil Nadu peoples and entire India, entire world, they will like you so much for your action. And also, my friend and his close star, Karthik sir. Good luck, sir. First time, you get a debut from here. Very nice acting, almost all. So, good luck to you, sir. And Telugulinda vandu big சூப்பர் ஸ்டார் அங்கிலிருந்து நான் பார்த்துருக்கிறேன், இஸ் எ ரியல் சூப்பர் ஸ்டார் அலி சார் வந்திருக்கிறார். ரியலி வெல்கம் டு அலி சார் சென்னை, வெல்கம் டு சென்னை. ஸோ ராம் சிங் சார் பற்றி எல்லாம் மேடம் சொல்லியிருக்கிறாரு. ஸோ தேங்க்யூ தமிழ்நாடும், தேங்க்யூ ஃபார் எனக்கு சான்ஸ் கொடுத்துருக்குது.
my musician's dream true achieving. So vanakkam, thank you so much. Na company la irukkapode or director vande ali enga iruka enna sir illa avangitta pesalam va sari sir varu or agreement kodutaru agreement kodutittu idhukku mela sign pannu சார் என்ன சார் இதுக்கு முன்னாடி ஒரு அக்ரிமெண்ட் இல்லை என்ன இப்போ புதுசாக அக்ரிமெண்ட் எப்படி சொல்றீங்க அப்படி இல்லைப்பா நீ சைன் பண்ணு சைன் பண்ணிட்ட செக் கொடுத்தாங்க ஒரு 10 டேஸ்க்கு அப்புறம் நீ சைன் பண்ணிட்ட அந்த அக்ரிமெண்ட்டில் என்ன இருக்குன்னு உங்களுக்கு தெரியுமா சார் என்ன சார் இது நீ தான் ஹீரோ சார் என்ன சார் ஜோக் பண்ணுறீங்க இது வந்து 94 அந்த படம் தான் தமிழில் லக்கி மேன் கார்த்திக் ஹீரோ அந்த கார்த்திக் படத்தில் நான் வந்து ஜெயில் ஆர்டிஸ்ட் அதுக்கப்புறம் நான் ஹீரோ ஏன் ஹீரோ படம் ரீமேக் கார்த்திக் பண்ணுறாரு எனக்கு ரொம்ப அது இண்டஸ்ட்ரியில் இந்த மூவி இண்டஸ்ட்ரியில் வந்து யார் எப்போ என்ன ஆவார் எங்கே போவார் எப்படி போவார் ஒன்று சொல்ல முடியாது தட் இஸ் ஃபேட் தட்ஸ் இட் அந்த ஆண்டவன் போ தமிழ்நாட்டில் போ தமிழ் இண்டஸ்ட்ரி இருக்கு தெலுங்கு இண்டஸ்ட்ரியில் போ ஆந்திரா போ இல்லைன்னா கர்நாடகா போ இல்லைன்னா கேரளா போ இல்லைன்னா மகாராஷ்டிரா போ இல்லைன்னா ஹாலிவுட் போ அப்படி எழுதிடுவார் அதுக்காக நம்மளுக்கு வந்து நான் இது ஆகிறோம் நான் அது ஆகிறோம் அது இல்லை இங்கே இருக்கிறோம் ஸோ இந்த சான்ஸ் கொடுத்தது நம்ம தில் சத்யா அண்ட் இஸ் அ வெரி குட் சூப்பர் டூப்பர் கேமராமேன் ராம்சிங் ராம்சிங் பற்றி வந்து இப்போ தான் சொன்னாங்க அவர் தூங்க மாட்டார் அப்படின்னு டெய்லி பேக்கப் ஆயிடுச்சுன்னா ஒரு சாங் மட்டும் அவர் போடுவார் அந்த சாங் என்னென்னா தூங்காதே தம்பி தூங்காதே அந்த பாட்டை கேட்டுகிட்டே தூங்குவார் அவர் ஸோ அதுக்காக ஹோல் யூனிட்டுக்கு எப்பவுமே தூக்கமே இருக்காது 24 hours சார் நாளைக்கு காலையில் ஒரு 6 மணிக்குன்னா டேக் அப்படின்னு வர ராம்சி ஸோ இந்த மாதிரி ஸோ இந்த படம் பெரிய ஹிட் ஆகணும் மாளிகை ஆர் ஏன்ட்ரியா அ பவர்ஃபுல் ஆக்டர் ஆக்ட்ரஸ் வெரி டெடிக்கேட்டட் அண்ட் திங்ஸ் அ லாட் அபவுட் த ப்ராஜெக்ட் அபவுட் making the project the best so she thinks a lot about it and tries to execute the best so it was wonderful being you know sharing screen space with you Andrea thank you so much and it was wonderful and thank you for everybody being here and blessing us with this occasion thanks a lot and I'll promise that for the next press meet I'll come up with only Tamil Thank you so much. God bless you all. ரீசெண்டாக நான் போய் நீங்கள் கலந்துக்கிட்ட நிகழ்ச்சிகளில் ரொம்ப கிராண்டாக ஃபீல் பண்ணுற நிகழ்ச்சியாக இந்த நிகழ்ச்சி அமைச்சிருக்கு இந்த படத்தோட டைட்டில் இதோட ஃபாண்ட் இதோட நீங்கள் பண்ண டீசர் இதை அமைச்ச இடம் இத்தனை பத்திரிகைக்காரங்க உங்களை சப்போர்ட் பண்ணுறதுக்காக இவ்வளோ மக்கள் அப்படின்னு ரொம்ப வைப்ரேஷன் ரொம்ப பாசிட்டிவாக இருக்குது சார் பார்க்குறதுக்கு ரொம்ப ரொம்ப பாசிட்டிவாக இருக்குது ராஜேஷ்குமார் சார் கமல் சார் உங்கள் ரெண்டு பேருக்கும் என்ன மாதிரி மனமார்ந்த வாழ்த்துக்கள் இந்த படம் ஜெயிக்கும் ஏன்னா ரவிக்குமார் சார் சொன்னாங்க அந்த படத்தோட லைனை ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு சார் நீங்கள் சொன்னதுனால ரொம்ப அருமையான லைன் எப்படி இந்த லைனை மிஸ் பண்ணோன்னு இருக்கு இதுல வந்து ஒரு 10 கதை பண்ணலாம் எப்படி பண்ணாலுமே இந்த படம் கண்டிப்பா ரொம்ப நல்லா இருக்கும் ரொம்ப அருமையான கதையை நீங்க அந்த மாதிரி இயக்க போறீங்க கண்டிப்பா அந்த படம் பெரிய ஹிட் ஆகும் சார் கமல் சார் இந்த படம் ஹிட் ஆக போகுது இதுக்கப்புறம் தமிழ் இண்டஸ்ட்ரியில நீங்க நிறைய ஃபிலிம்ஸ் வந்து நீங்க ப்ரொடியூஸ் பண்ண போறீங்க பண்ணணும் அப்படின்னு கேட்டுக்கிறேன் அப்புறம் இன்றைய விழாவோட நாயகி சகலகலாவல்லி ஆண்ட்ரியா உண்மையிலேயே நான் உங்கள் வாய்ஸோட பெரிய ஃபேன் ஆண்ட்ரியா சார் ஒரு பாட்டு பாடுங்க காமிச்சார் இல்லையா பார்க்க வந்து வத்தியாரோ அந்த மாதிரி அந்த பாட்டை வந்து கண்டிப்பாக வேற யாரும் அந்த மாதிரி பாட முடியாது அந்த பாட்டு வந்து டியூனாக இருக்கிறத விட அதை நீங்கள் பாடினதுக்கு அப்புறமா அது போன ரேஞ்சே வந்து உண்மையிலே வேற ஸோ இன்னும் நீங்கள் நிறைய பாட்டு வந்து பாடி ஆக்டிங்கில் பிஸி ஆகிட்டேன்னு சொல்லாமல் நிறைய பாட்டு பாடணும்னு சொல்லி நான் கேட்டேன் கண்டிப்பாக ஷூர் ஷூர் நான் மியூசிக் ஸ்டாப் பண்ணிட்டேன் பட் கண்டிப்பாக அவர் மியூசிக் டைரக்டர்லாம் கூப்பிடுவார் ஸோ நிறைய பாட்டு நீங்கள் பாடணும் நிறைய படங்கள் நடிக்கணும் சொன்ன மாதிரி
ஃபீமேல் சென்ட்ரிக் மூவிஸ் வந்து ரொம்ப கம்மி, நீங்கள் சூஸ் பண்ணுற ரோல்ஸ்லாம் வித்தியாசமாக இருக்குன்னு சொல்லி சொன்னாங்களே, எல்லாமே உண்மை தான். நாங்கள் தூரத்துலேருந்து கவனிச்சிட்டு இருக்கிறேன், உங்களுக்கு என்னுடைய பெரிய விஷயத்தை தெரிவிச்சுக்கிறேன். உலகத்திலேயே ஒரு 200-300 பேருக்கு தான் வந்து ஒரு ஒரு பிளட் குரூப் இருக்கு. அதை வந்து ஒரு 65 எத்தனை வருஷத்து 200 இயர்ஸ்க்கு முன்னாடி அதை கண்டுபிடிச்சிருக்காங்க இந்தியாவில், பர்டிகுலர்லி பாம்பேயில். பாம்பேல ஒரு லேடி டாக்டர் அது கண்டுபிடிச்சி இந்த பிளட் குரூப் வித்தியாசமாக இருக்குது, இந்த மாதிரி ரொம்ப ரேர் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு வந்து அந்த பிளட் குரூப்புக்கு பேரே பாம்பே பிளட் குரூப்னு அப்போ வச்சுருக்காங்க. ஸோ உலகத்திலே ஒரு 300 பேருக்கு தான் இருக்குது அந்த பிளட் குரூப். அந்த பிளட் குரூப் இருக்கிறவங்க வந்து உண்மையாகவே பார்த்தீங்கன்னா 120 வயசு ஆகுதுன்னு சொல்லி ஒருத்தருக்கு சொன்னார். 130 வருஷம் ஆனால் ஃபோட்டோ காமிச்சிங்களே, 130 வயசு சார், நம்பவே இல்லை. ஃபோட்டோ பார்த்தா 50-60 தான் தெரியுது. என்ன சார் இவருக்கு 130? அந்த பிளட் குரூப்புக்கு இருக்கிற அந்த பவர், அதாவது அவங்க சீக்கிரம் வந்து அவங்களுக்கு வயசாகாது, எல்லா பவருமே இருக்கும் அந்த இதில், அந்த எல்லாமே டோட்டலாகவே வந்து அவங்க அந்த யங்கு இதுதான் ஃபீல் தான் இருக்குது. சரி இதுக்கு வந்து இந்த இதை வச்சு தான் சார் இந்த கதையை நாங்கள் இன்ஸ்பயர் ஆச்சு அப்படின்னு. இந்த 300 பேருக்கு தான் உலகத்திலேயே அந்த பிளட் குரூப் இருக்குன்னா, இப்போ அவங்களுக்கு எதாவது அடிபட்டுச்சுனாலோ அவங்களுக்கு எதாவது ஆப்ரேஷன் பண்ணனாலோ அந்த பிளட் குரூப்பு நம்ம தேடிட்டு தான் போகணும் இல்லையா. இப்போ அந்த 300 பேரில் நிறைய பேர் நல்ல பவர்ஃபுல்லாக இருக்கிறனால நிறைய பேர் மிகப்பெரிய பணக்காரங்களாக இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு ஏதாவது உடம்பு சரியில்லைனாலோ, ஆப்ரேஷன் பண்ணாலும், ஆக்சிடெண்ட் ஆனாலும் பிளட்டு வேணுங்கிறதுக்காக இதே பிளட் குரூப்பு வேர்ல்டில் எங்கெல்லாம் யார் யாருக்கெல்லாம் இருக்குன்றதை கண்டுபிடிச்சி அவங்கள கடத்திட்டு வந்து ராஜ வாழ்க்கை வாழ வைக்கிறது. ஏன்னா அவனுக்கு எந்த கெட்ட பழக்கம் வரக்கூடாது, ஆனால் நல்லா வாழணும் அவன். அப்போதான் அவங்களுக்கு ஏதாவது ஆச்சுன்னா அவங்ககிட்ட பிளட் எடுத்துக்கலாம். வித்தியாசமாக இருந்த லைனை சரி, இந்த இன்ஸ்பிரேஷனில் நாங்கள் ஒரு கதை பண்ணியிருக்கோம் சார் அப்படின்ட்டு அந்த ஃபோட்டோலாம் காமிச்சார் ஒருத்தர், பெங்களூரில் ஒருத்தர் இருக்கிறவர் சத்ருவேதின்னு. ஏன் வித்தியாசமா இருக்க லைனு அப்படின்னு சொல்லி, இல்லை சார் இது லைன் இல்லை, இந்த இன்ஸ்பிரேஷனை நாங்கள் பண்ணியிருக்கோம் ஒரு கதை அப்படின்னு சொல்லி, சரி இது போகும் என் கேரக்டர் மட்டும் சொல்லுன்னு சொல்லி அதில் போய் நடிச்சிட்டேன். ராம்சிங்க்கு தான் நான் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லுவேன். இந்த மாதிரி ஒரு படம் வந்ததே என்னால தான். ஏன்னா ஃபர்ஸ்ட் டைம் என்னை வந்து மீட் பண்ணும் பொழுது இது கன்னடால பண்ண வேண்டிய ஒரு படம், அப்போ கன்னடால பண்ண வேண்டிய ஒரு படமா இருந்தது. அண்ட் அப்புறம் மீட்டிங்குக்கு அப்புறம் மை ப்ரொடியூசர் மிஸ்டர் ராஜேஷ் ஃபெல்ட் ஆண்ட்ரியாவுக்கு தமிழில் தான் மார்க்கெட் இருக்குது, ஸோ தமிழ்லே பண்ணலாம். இப்போ தான் நான் யோசித்த கஸ்தூரியோட ஸ்பீச் கேட்கும் பொழுது, மும்பையிலேருந்து ஒரு ப்ரொடியூசருக்கோ கன்னடாலேருந்து ஒரு டைரக்டருக்கோ இது தோணுச்சு, தமிழ் இயக்குனர்களுக்கு சம்ஹவ் மிஸ் ஆயிடுச்சு தெரியல என்ன யோசிக்கிறாங்க. ஆனால் இந்த மாதிரி ஒரு சர்க்கம்ஸ்டான்சஸில் இந்த படம் It just happened. So, கன்னடால பண்ண வேண்டிய ஒரு படம் இப்போ தமிழில் இருக்கு. இந்த படம் நான் ஏன் ஒத்துக்கிட்டேன்னா, பிகாஸ் டபுள் ஆக்ஷன் வெரி ரேர் ஃபார் அ ஹீரோயின். ஹீரோக்கு எழுதுவாங்க டியூவல் ரோல், ஹீரோயினுக்கு வெரி ரேர். அண்ட் இந்த மாதிரி ஒரு பீரியட் லுக்கில் யூஸ்வலி ஐ ஹவ் நாட் காட்டன் சச் ஆஃபர்ஸ் பிஃபோர். ஸோ ஒரே படத்தில் ஆக்ஷனும் பண்ண வேண்டியது, ரோமான்ஸும் பண்ண வேண்டியது, காப்லுக்கும் பண்ண வேண்டியது, அந்த மாதிரி பீரியட் பிரின்சஸ் லுக்கும் பண்ண வேண்டியது. இட் அப்பீல் டு மீ ஆஸ் அன் ஆக்டர். அண்ட் ஐ தாட் இந்த மாதிரி ஜானர் வந்து ஆடியன்ஸ்க்கு பொதுவாக ரொம்ப பிடிக்கும். ஸோ திஸ் ஃபில்ம் இஸ் மேட் வித் வெரி குட் இன்டென்ஷன்ஸ், பியூர்லி கீப்பிங் தி ஆடியன்ஸ் இன் மைண்ட், ஹோப்பிங் தே வில் என்ஜாய் திஸ் ஃபில்ம் அண்ட் just get their money's worth at the theater. It's packed with a lot of commercial entertainment. So that's the film. And thank you so much, Mr. Vijay Antony. உங்களுக்கு நான் பாடி இருக்கேன். Now you're acting and now you are coming and inaugurating our film. Thank you so much. I think that's it. I think I've covered everything. ரொம்ப நன்றி. Thank you all.